بسم الله الرحمن الرحيم ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும் நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும் தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர். இன்னல் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون وقال ايضا يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا وقال ايضا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله نبي நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள் ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்றிருக்கிற எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சென்ற வார ஜும்மா உரையில் உலுஹியா என்கின்ற இந்த இபாதத் அல்லாஹ்வின் பக்கம் நம்மை நெருக்கி வைக்கக்கூடிய மகத்தான ஒரு வணக்கம். இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். இந்த குர்பானியினுடைய உஹையாவினுடைய நோக்கம் இறையச்சம், அதே போன்று நகங்களை முடிகளை வெட்டுவது சம்பந்தமான ஒரு சில சட்டதிட்டங்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய குர்பானி பிராணியை அவன் தன்னுடைய கையால் அறுப்பதுதான் சிறந்தது, பெண் இனத்தையும் குர்பானி கொடுக்கலாம் போன்ற சில செய்திகளை குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் தெரிந்து கொண்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக பெண்ணினத்தை குர்பானி கொடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கி இருக்கின்றார்கள். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கொடுக்கலாம் என்று செய்கின்றான் சொல்கின்றான். அதே நேரத்திலே பால் கொடுக்கக்கூடிய பிராணியை அறுக்கக்கூடாது. பால் தரக்கூடிய பிராணி, ஒரு குட்டி இருக்கின்றது, அந்த குட்டி தாயிடமிருந்து பால் அறுத்தி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த பிராணியை அறுக்கக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிம்ல 3799வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்றவர்களே, தொழுகைக்கு பின்புதான் இந்த குர்பானியை நிறைவேற்ற வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன அவ்வல மா நப்தஉ மின் யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய ثم நர்ஜிய பனன்ஹர ஃபமன் ஃபஅல ஃபக்கத் அஸாப சுன்னதனா. புகாரியில 951வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இன்றைய தினம், அதாவது ஈத் உல் அல்ஹாவுடைய தினத்தை பற்றி சொல்லும்போது, இன்றைய தினம் முதலிலே நாம் தொழுவதும் பிறகு திரும்பி சென்று அறுப்பதும் என்று சொல்கின்றார்கள். அப்ப முதலிலே நிறைவேற்ற வேண்டியது தொழுகை, அதற்கு பிறகுதான் குர்பானி கொடுக்க வேண்டும். ஃபமன் ஃபஅல ஃபக்கத் அஸாப சுன்னதனா, யார் இந்த வழிமுறையை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் சுன்னத்தை என்ன செய்கின்றார்கள், அடைந்து விட்டார்கள். அதே போன்று கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அறுக்கக்கூடிய பிராணிகளுடைய தன்மைகள், இன்றைக்கு நிறைய மக்களை நாம் பார்க்கின்றோம், விலை குறைவாக இருக்கின்றது என்று கருதி நொண்டியுள்ள மெலிந்த பிராணிகளை குருபானி கொடுப்பதை நாம் பார்க்கலாம். நல்ல கொழுத்த பிராணிகளை என்ன செய்ய வேண்டும், குருபானிக்காக நாம் வளர்க்க வேண்டும். சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் புகாரில் இந்த செய்தி இடம்பெறுகின்றது, மதீனாவிலே நாங்கள் குர்பானிக்காக வேண்டி அறுந்து பலியிடுவதற்காக வேண்டியே பிராணிகளை கொழுக்க வைப்போம் என்று சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். அப்ப நல்ல கொழுத்த ஆரோக்கியமான பிராணியை தான் குர்பானிக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். ஹதீஸிலே குறைபாடுகள் சம்பந்தமாக வரும்போது அது அந்த பிராணிகள் கண் குருடானதாகவோ அல்லது நொண்டியானதாகவோ காதுகள் வெட்டப்பட்டதாகவோ துவாரப்பட்டதாகவோ மெலிந்ததாகவோ கொம்புகள் உடைந்ததாகவோ இருக்கக்கூடாது என்று பல்வேறு விதமான ஹதீஸுகளிலே நாம் பார்க்க முடிகின்றது. மொத்தத்தில் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த பிராணி எந்த விதமான குறைபாடும் இல்லாததாக இருக்க வேண்டும். இதுவும் மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அடுத்ததாக அங்கிருக்கிறவர்களே, குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய வயது என்ன? எல்லா வகையான பிராணிகளையும் குர்பானி கொடுத்து விடலாமா என்று சொன்னால் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அதற்கென்று சில வயது வரம்புகளை நிர்ணயித்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் நாமும் என்ன செய்ய வேண்டும், குர்பானியை நிறைவேற்ற வேண்டும். ஹரீஸுடைய தொகுப்புகளில் இருந்து நாம் அறிய முடிகின்றது, செம்மறி ஆடாக இருந்தால் 6 மாதங்கள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். வெள்ளாட்டை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் 1 வருடம் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். மாடு அல்லது பசுவை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் 2 வருடங்கள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். ஒட்டகத்தை குர்பானி கொடுப்பதாக இருந்தால் 5 வருடங்கள் பூர்த்தி அடைந்ததாக இருக்க வேண்டும். இப்படி ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி பிராணியினுடைய வயது வரம்பை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் தான் குர்பானிகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய ஊர்களில் குர்பானி பிராணி என்று சொன்னால் அதை மக்கள் பயன்படுத்த மாட்டார்கள். ஆனால் தாராளமாக குர்பானி பிராணியை பயன்படுத்தலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நபி தோழர் என்ன செய்கின்றார், ஒரு ஒட்டகத்தை இழுத்து வருகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபி தோழரை பார்த்து, நீங்கள் அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி பயணம் செய்து வரலாமே என்று சொல்லும் போது அந்த நபி தோழர் சொல்கின்றார், அல்லாஹ்வின் தூதரவர்களே, இது குர்பானி பிராணி என்று சொல்கின்றார்கள். மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த ஒட்டகத்தின் மீது நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் என்று சொல்கின்றார்கள். இவ்வாறே 3 முறை சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி புகாரியில் இடம்பெறுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் அறுக்க போகின்ற அந்த பிராணி, அதை நாம் என்ன செய்யலாம், தாராளமாக பயன்படுத்தலாம், விவசாயத்திற்காக பயன்படுத்தலாம், பயணம் செய்வது கூடிய பிராணியாக இருக்குமையானால் பயணத்திற்காக பயன்படுத்தலாம், பால் அதிலிருந்து கலந்து கொள்ளலாம், எல்லா விதமான பயன்பாட்டிற்கும் அதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அடுத்ததாக அங்கிருக்கிறவர்களே, கூட்டாக சேர்ந்து உதுஹியாவை நிறைவேற்றுவது, ஆட்டிலே கூட்டு சேர்வதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே தெளிவான வழிகாட்டுதல்கள் இல்லை. ஆட்டிலே யாரும் என்ன செய்யக்கூடாது, கூட்டு சேரக்கூடாது. மாட்டிலும் ஒட்டகத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா அந்த ஆண்டிலே 7 நபர்கள் வீதம்
அறுத்து பலியிட்டோம் என்று ஹதீஸிலே வருகின்றது. இந்த செய்தி புகாரியில 1318 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. அப்ப ஒட்டகத்திலும் மாட்டிலும் 7 நபர்கள் என்ன செய்யலாம், கூட்டாக சேர்த்து கொள்ளலாம் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கிறவர்களே, இந்த உதகையா இந்த குர்பானி நிறைவேற்றப்படக்கூடிய இடம் எந்த இடத்துல இதை நிறைவேற்ற வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் 2 விதமாகவும் குர்பானியை அவர்கள் 2 இடங்களிலும் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே வருகின்றது, இன்றைய தினம் அதாவது தொழுகைக்கு பிறகு வீடுகளுக்கு திரும்பி சென்று நாம் குர்பானியை நிறைவேற்றுவோம் என்று ஒரு ஹதீஸிலே வருகின்றது. அதே போன்று பெருநாள் தொழுத அந்த திடலிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானியை அறிந்திருக்கின்றார்கள், பிராணியை அறிந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் பெருநாளில் தொழக்கூடிய அந்த திடலிலும் இந்த இபாதத்தை நிறைவேற்றலாம். வீட்டிலே செய்யக்கூடிய வசதி இருந்தால் வீட்டிலும் இந்த இபாதத்தை நிறைவேற்றலாம். இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, அறுப்பதற்கு முன்பாக கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குமுறைகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறுப்பதற்கு முன்பாக இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் பெரும்பாலான முஸ்லீம் மக்களிடத்துல காணப்படக்கூடிய ஒரு விதகட்டான விஷயம் என்னவென்றால், வழிகேடான ஒரு விஷயம் என்னவென்றால், பிராணிகளை குளிப்பாட்டுவது. குர்பானி கொடுப்பதற்கு முன்பாக பிராணிகளை குளிப்பாட்டுவது அல்லது அறுப்பதற்கு முன்பாக தண்ணீர் கொடுப்பது, இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத விஷயங்கள் என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதனால குளிப்பாட்டுறது, தண்ணி கொடுக்கிறது, இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிராணிகளை அறிந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், அவர்கள் பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி பிராணியை அறிந்திருக்கின்றார்கள். அறுப்பு அந்த குர்பானியை நிறைவேற்றும் போது பிரார்த்தனை செய்திருக்கின்றார்கள். எப்படிப்பட்ட பிரார்த்தனை? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி மின் முஹம்மதின் வ மின் ஆலி முஹம்மதின் வ மின் உம்மத் முஹம்மதின். இறைவா, இந்த வடக்கு வழிபாட்டை முகமதிடமிருந்தும் முகமதுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் முகமதுடைய சமூகத்தாரர்களிடமிருந்தும் இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக முஸ்லிம்ல 5203 ஹதீஸை நாம் பார்க்க முடிகின்றது. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தனிநபர் தன்னுடைய குடும்பத்திற்காக சேர்த்து குர்பானி கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி வ மின் அஹ்லி, இறைவா என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார்கள் சார்பாகவும் இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம். தனிநபராக கொடுக்கின்றார் என்று சொன்னால் அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி, இறைவா என் சார்பாக இந்த உதஹியாவை நீ ஏற்றுக்கொள் என்று செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம். இதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலில் நமக்கு வழிமுறை இருக்கின்றது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ்வுடையார்களே, இந்த குர்பானி பிராணியை அறுக்கும் போது கிபிலாவை முன்னோக்கித்தான் அறுக்க வேண்டுமா என்று சொன்னால் அப்படி எல்லாம் நிபந்தனை கிடையாது. முன்னோக்கியும் அறுக்கலாம், முன்னோக்காமலும் அறுக்கலாம். அதே போன்று பிராணியை அறுப்பதற்கு முன்பாக அந்த பிராணியை விட்டும் கத்தியை மறைத்துக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு நபித்தோழர் பிராணியை படுக்க வைத்துக் கொண்டு அந்த பிராணியை அறுப்பதற்காக கத்தியை தீட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் கேட்கின்றார்கள், ஏன் அந்த பிராணியை விட்டு நீங்கள் கத்தியை மறைக்க கூடாது, ஏன் மறைக்கவில்லை என்று கேட்கின்றார்கள். அதை பல முறை அறுப்பதை நீங்கள் நாடுகின்றீர்களா என்பதை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அந்த அடிப்படையில பிராணியை அறுப்பதற்கு முன்பாக கத்தியை அதற்கு முன்பாக என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விரைவாக அறுக்க வேண்டும், விரைவாக என்ன செய்ய வேண்டும், அறுக்க வேண்டும். அந்த கத்தி மிகவும் கூர்மையானதாக இருக்க வேண்டும், கூர்மையானதாக விரைவாக அறுக்க வேண்டும். இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதை போன்று குர்பானியை யார் நிறைவேற்றுகின்றார்களோ அவர்கள் நேரடியாக அறுப்பது மிக சிறந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பும் வெள்ளையும் கலந்த 2 ஆடுகளை தங்களுடைய கையாலேயே அறுத்ததாக புகாரியில நாம் செய்தி பார்க்கின்றோம். அதனால நேரடியாக அறுப்பது மிக சிறந்தது, இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒட்டகத்தை பொறுத்த மட்டில் ஒரு காலை மடக்கி கயிற்றால் கட்டிவிட்டு நிறுத்த வைத்து தான் அறுக்க வேண்டும்.
இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அதாவது ஹஜ்ஜினுடைய அந்த நாளிலே, அந்த யோமுல் நஹருடைய நாளிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 63 ஒட்டகங்களை அறுத்தார்கள். அந்த 63 ஒட்டகங்களையும் நிற்க வைத்து அறுத்தார்கள். மீதி ஒட்டகத்தை நான் அறுத்தேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒட்டகத்தை நிற்க வைத்து தான் அறுக்க வேண்டும், இதுதான் சுன்னா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இருக்கிறவர்களே, இந்த பிராணியை அறுக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில் ஆண்கள் மட்டுமல்ல பெண்களும் என்ன செய்யலாம், அறுக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் ஒரு பெண்மணி கூர்மையான கள்ளிக்குளமாக ஒரு ஆட்டை அறுக்கின்றார்கள். அப்ப இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகின்றது, இந்த ஆட்டை பயன்படுத்தலாமா என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டை பயன்படுத்துமாறு செய்கின்றார்கள் சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில பெண்களும் அறுக்கலாம் என்கின்ற ஒரு சட்டமும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கின்றோம். கத்தி மட்டுமல்ல கூர்மையான கல்லின் மூலமாக அறுக்கப்பட்டாலும் அந்த பிராணியை நாம் பயன்படுத்தலாம், இதுவும் நாம் கவனத்தில் என்ன செய்ய வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். கணியத்திற்குரியவர்களே, தொழுகை முடிந்ததில் இருந்து இந்த குர்பானி எத்தனை நாட்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் 3 நாட்கள், அதாவது யோமுன் நஹர், துல்ஹஜ் 10வது நாள், துல்ஹஜ் 11வது நாள், துல்ஹஜ் 12வது நாள், துல்ஹஜ் 13வது நாள், சூரியன் மறைகின்ற வரை இந்த நேரங்கள், இந்த 3 நாட்களையும் என்ன செய்யலாம், குர்பானியை நிறைவேற்றலாம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், இன்னா குன்னா நஹைனாகும் அன் லுஹூமிஹா அன் தக்குலூஹா ஃபௌக தலாதி லிகை தஸ்அக்கும் ஃபக்கத் ஜாஅ அல்லாஹ் பிஸ்ஸஅதி ஃபக்குலூ வத்தஹிரு வத்தஜிரு அலா இன் ஹாதிஹி அய்யாம் அய்யாமுல் அக்ல் வஷ்ரு வதிக்ரில்லாஹ் அஸ்ஸ வஜல். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கின்றார்கள், இதற்கு முன்னால் குர்பானி பிராணியை, அதாவது குர்பானி இறைச்சியை 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் உண்ண வேண்டாம் என்று உங்களை நான் தடுத்திருந்தேன், ஆனால் இப்போது நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக உண்ணலாம், சேமித்து வைக்கலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள். அய்யாமுத் தஷ்ரீக் அய்யாமுல் அக்ல், இது உண்ணக்கூடிய நாட்கள். அய்யாம் ஷுரு, குடிக்கக்கூடிய பருகக்கூடிய நாட்கள். வதிக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய நாட்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். இந்த செய்தி அபூ தாவூதில் 2815வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த 3 நாட்களும் அறுப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. இந்த 3 நாட்களில் நோன்பு நோக்க கூடாது, சுண்ணத்தான எந்த வகையான நோன்பும் என்ன செய்யக்கூடாது, நோக்க கூடாது. காரணம், ஐயாமுல் அக்ல், உண்ணக்கூடிய நாட்கள், ஐயாம் ஷுரு, பருகக்கூடிய நாட்கள். அதனால இந்த நாட்களில் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டுள்ளது என்பதையும் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி எல்லாம் நிகழியார்களே, இந்த குர்பானியுடைய தோல், இந்த குர்பானியுடைய தோலை பொறுத்த மட்டில் அதை அறுக்கக்கூடியவருக்கு கூலியாக என்ன கூட என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், குர்பானியை அறுக்கக்கூடியவர்களுக்கு கூலியாக அதனுடைய இறைச்சியையோ அதனுடைய தோலையோ நாங்கள் வழங்க மாட்டோம், அவர்களுக்கு தனியாக கூலியை கொடுப்போம் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள். அந்த அடிப்படையில இறைச்சியை, தோலை கூலியாக என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினியவர்களே, நம்முடைய சமூகத்திலே இருக்கக்கூடிய, இதை எல்லோரும் செய்வார்களா என்று தெரியவில்லை, ஆனாலும் சில பகுதிகளில் ஆட்டுறச்சியினுடைய ரத்தத்தை உண்ணக்கூடிய ஒரு பழக்கம் என்ன செய்கின்றது, இருக்கின்றது. ஆட்டுறச்சியுடைய ரத்தத்தை என்ன செய்வார்கள், வருவலாக வைத்து என்ன செய்வார்கள், உண்ணுவார்கள். ரத்தத்தை பொறுத்த மட்டில் மார்க்கம் என்ன செய்கின்றது, இதை நமக்கு தடை செய்கின்றது. ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அது எந்த பிராணியினுடைய ரத்தமாக இருந்தாலும் சரி. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயத்தினுடைய 173வது வசனத்திலே சொல்கின்றார், இன்னமா ஹர்ரம அலைக்குமுல் மைத்தத வத்தம ولحم الخنزير وما اهل به لغير الله, அதாவது உங்கள் மீது மரணித்தவை இரத்தம் இவை ஹராம் ஆக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இரத்தத்தை என்ன செய்ய கூடாது, சாப்பிட கூடாது, அது எந்த பிராணியினுடைய எந்த கால்நடையினுடைய இரத்தமாக இருந்தாலும் சரி. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உலகியாவில் மற்றொரு முக்கியமான மசாலா என்னவென்று சொன்னால், மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுப்பது, மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுப்பது. இந்த மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுக்கக்கூடிய விஷயத்தில் 3 விதமான செய்திகளை என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அதாவது
பெயர் குறிப்பிடாமல் பொதுவாக எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும்ம தக்கப்பல் மின்னி வமின் அஹ்லி, இறைவா என் சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தார்கள் சார்பாகவும் இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று கொத்தம் பொதுவாக துவா செய்தார்களோ அதை போன்று செய்யலாம், துவா செய்து கொள்ளலாம். அப்ப அந்த குடும்பத்தார்களில் இறந்தவர்களும் என்ன செய்வார்கள், அடங்குவார்கள். அதே நேரத்தில் பெயர் குறிப்பிட்டு இன்னாருக்காக வேண்டி என்று என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது, மரணித்தவர்களுக்காக குர்பானி கொடுக்க கூடாது. அதே நேரத்தில் ஒரு மனிதர் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய செல்வந்தர்களாக செல்வந்தராக செய்கின்றார் இருக்கின்றார். அவர் சொல்லுகின்றார், நான் மரணித்த பிறகு என்னுடைய செல்வத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் குர்பானி கொடுக்க வேண்டும் என்று வசியம் செய்கின்றார் என்றால் அந்த வசியத்தை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல இரண்டாவது அத்தியாயத்தினுடைய 181வது வசனங்களிலே இதை பற்றி திருமறை குர்ஆன்ல சொல்றான். வசியத் இறந்தவர்கள் உயிரோடு இருக்கும் போது யாராவது ஏதாவது வசியம் செய்திருந்தால் அந்த வசியத்தை என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்ற வேண்டும். அந்த அடிப்படையில் என்ன செய்யலாம், குர்பானி இறந்தவர்களுக்காக கொடுக்கலாம். வசியத் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படையில். அதே நேரத்திலே இறந்தவர்கள் குடும்பத்தில் உள்ள தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், அவர்களுக்காக வேண்டி பெயர் குறிப்பிட்டு என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு மிகவும் விருப்பமான மனைவியாக இருந்தவர்கள் யார், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களுக்காக என்ன செய்யவில்லை, குர்பானி கொடுக்கவில்லை. அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே மரணித்து விட்ட மூன்று ஆண் பிள்ளைகள் அப்துல்லா, இப்ராஹிம், காசி, இவர்களுக்காக என்ன செய்யவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலகட்டத்திலேயே மரணித்து விட்ட மூன்று பெண் குழந்தைகள் உம்மு குல்சூம், ஸைனப், ருக்கையா, இவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, குர்பானி கொடுக்கவில்லை. அதே போன்று தனக்கு விருப்பமான ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யவில்லை, குர்பானி கொடுக்கவில்லை. அதனால மரணித்தவர்களுடைய பெயர் கூறி சதக்கத்துல் ஜாரியா என்ற அடிப்படையில் என்ன செய்யக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் சில மக்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த குர்பானியுடைய இறைச்சியை மாற்று மத மக்களுக்கு கொடுக்கலாமா, மாற்று மத மக்கள் அண்டை வீட்டார்களாக இருக்கின்றார்கள், தெரிந்த நண்பர்களாக இருக்கின்றார்கள், இப்படிப்பட்ட மாற்று மத மக்களுக்கு குர்பானுடைய இறைச்சியை கொடுக்கலாமா என்று சொன்னால் தாராளமாக கொடுக்கலாம். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது, நீங்களும் எண்ணுங்கள் உண்ணுங்கள், யாசிப்பவர்களுக்கும் அதே போன்று ஏழைகளுக்கும் கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றார். யாசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, யாசிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யலாம், தாராளமாக மாற்று மத மக்களுக்கு குர்பானியை கொடுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை என்று சொன்னால், அந்த மாற்று மத சகோதரர் இஸ்லாத்தை எதிர்க்காதவராக, முஸ்லிம்களை விமர்சனம் செய்யாதவராக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆறாவது அத்தியாயத்தினுடைய 8-9 வசனங்களிலே சொல்லி காட்டுகின்றான், லா யன்ஹாகுமுல்லாஹு அனில்லதீன லம் யுகாதிலூக்கும் ஃபித்தீன் வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும் அன் தபர்ரூஹும் வதுக்ஸிது இலைஹிம் இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்ஸிதீன். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், லா யன்ஹாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை என்ன செய்யவில்லை, தடுக்கவில்லை. யார் உங்களோடு போரிடவில்லையோ, யார் உங்களை உங்களுடைய வீடுகளில் இருந்து வெளியேற்றவில்லையோ, இப்படிப்பட்ட மக்களிடத்தில் நீங்கள் நன்மையாக நடந்து கொள்வது, நல்ல விஷயங்கள் செய்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை. அவர்களிடத்தில் நீதமாக நடந்து கொள்வதை அல்லாஹ் உங்களுக்கு தடுக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றார். அந்த அடிப்படையில மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை விமர்சனம் செய்யாத பட்சத்திலே, முஸ்லிம்களை எதிர்க்காத பட்சத்தில் அவர்களுக்கும் என்ன செய்யலாம், இந்த உலகையாவுடைய இறைச்சியை வழங்கலாம் என்பதையும் நாம் தெரிந்து கொள்கின்றோம். அன்பிற்கினி அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எந்த செய்திகளை எந்த சட்டங்களை நாம் தெரிந்து கொண்டோமோ அதை தெரியாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றக்கூடியவர்களாகவும் உள்ள ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கியுள்ளதாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அம்மா கா. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகையாவுடைய முக்கியமான சில சட்ட திட்டங்களை நாம் தெரிந்து கொண்டோம்.
அதே போன்று நம்முடைய சமூக மக்களிடத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு ஒரு நம்பிக்கை, தவறான நம்பிக்கை என்னவென்றால், உதுஹியாவுடைய அந்த இறைச்சியை நாம் பயன்படுத்தக்கூடாது, அதை முழுமையாக ஏழைகளுக்கு கொடுத்து விட வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. அதே போன்று அதை சில பங்குகளாக என்ன செய்ய வேண்டும், வைக்க வேண்டும், 3 பங்குகள், 4 பங்குகள் அல்லது 5 பங்குகளாக வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு தங்களுக்கு தாங்களாகவே சில ஷரத்துகளை, நிபந்தனைகளை விதித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹுடைய தூதர் என்ன செய்யவில்லை, நமக்கு கட்டளை இடவில்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும் போது, தக்குலூ மின்ஹா, அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள், வஅத்இமுல் கானிஅ வல் முத்தர், அதாவது ஏழைகளுக்கும் யாசிப்பவர்களுக்கும், அதாவது வறுமையை பயந்து கேட்காமல் இருப்பார்களே அவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அந்த அடிப்படையில பங்கு வைக்க வேண்டும் என்ற எந்த நிபந்தனையும் கிடையாது. இதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பிற்கினியவர்களே, துல்ஹஜ்ஜி மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே நாம் இருக்கின்றோம். அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அதிகமாக தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹி ஹம்து என்று அதிகமாக தக்பீர், தஹ்மீத், தஸ்பீஹ் செய்ய வேண்டும். நன்மையான எல்லா அமல்களையும் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நாம் செய்கின்ற அமல்கள் ஜிஹாதை விட மிகப்பெரிய ஒரு கூலிக்குரிய அமலாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் அதிகமான நன்மையான அமல்களை செய்து சொர்க்கத்துக்குரியவர்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வருவானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.